Hello friends, ellarku vanakkam. In the video vandu oru success story of breastfeeding with inverted nipples. Na yerkanave idu pathi oru video potrunna, ellarum sila questions ketirundinga, adukku dhaan indha video. So in the picture pathingana appadina idu ennoda picture dhaan, ennoda rendavathu kulandha vandu na paal kuduthirukken. Idu dhaan vandu ennoda breastfeeding with inverted, enakku inverted nipples dhaan. Yen family la irukka ella ladies kume inverted nipples dhaan. எங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு கூட இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் தான் இருக்குது. நாங்கள் எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நாங்கள் வந்து தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரெண்டு டெலிவரி, ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து சி செக்ஷன், செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி. ரெண்டுமே வந்து நான் படுத்துகிட்டே தான் வந்து பால் கொடுத்தேன். ஏன்னா உட்காந்துட்டு பால் கொடுக்கும்போது அந்த தலை வந்து அந்த எல்போ கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு பொசிஷன் செட் பண்ணோம். அது வந்து எனக்கு கண்டிப்பாக அது வந்து செட் ஆகலை, என்னால் முடியல. அதுவே அதிலே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் பிரச்சனை வேறு இருந்துச்சு. ஸோ என்னால் வந்து ஏற்கனவே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தேன், என்னால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி. எனக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, உட்காந்து நான் உட்காந்து பால் கொடுத்தாலும் குழந்தை படுத்துட்டு தான் குடிக்க போகுது, நான் படுத்துட்டு கொடுத்தாலும் படுத்துட்டு தான் குடிக்க போகுது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் பிரச்சனை சால்வ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ரெண்டு குழந்தைக்குமே நான் படுத்துட்டு தான் பால் கொடுத்தேன். ஸோ முதல்ல நான் பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உட்காந்து கொடுக்குறதா படுத்துட்டு கொடுக்குறதா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி விட்டேன். ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனை நான் செலக்ட் பண்ணேன், எனக்கு படுத்துட்டு கொடுக்குறதா சரியாக இருந்துச்சு. ஸோ நான் படுத்துட்டு பால் கொடுத்தேன். என்கிட்ட நான் ஃபீட் பண்ணுற மாதிரி என்கிட்ட வீடியோ இல்லை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா அது வந்து நான் ஒரு ப்ரைடாகவே நினைக்கிறேன், அது என்னால் முடியாத விஷயத்தை நான் சாதித்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் என்னால் ஃபீட் பண்ண முடியலன்றப்போ வந்து எல்லாருமே என்னை வந்து திட்டினாங்க, சில பேர் என் ஃபேமிலியில். நான் குழந்தை வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நான் நினைப்பேன், என்னடா நம்மளால் ஃபீட் பண்ண முடியலன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இது கூட உன்னால் முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ குழந்தை பெற்றுக்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் என் காதில் விழல. என்னோட எய்ம் ஒன்றே ஒன்று தான், என் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். பட் இது வந்து உடனே நான் எடுத்தோடனே நான் வந்து நிப்பிள் புல்லர் வச்சு பண்ணேன், இல்லை நிப்பிள் ஷீல்டு வச்சு பண்ணேன், சிரஞ்ச் வச்சு பண்ணேன், நிப்பிள் புல்லர் வச்சு பண்ணேன், உடனே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அது வெளியில் வரும், உள்ளே போயிடும். நான் சிரஞ்ச் எடுத்தோடனே இல்லை நிப்பிள் ஷீல்டு எடுத்தோடனே உள்ளே போயிடும். நீங்களும் அதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணுங்கள், சிரஞ்ச் யூஸ் பண்ணுங்கள், அப்படியே வெளியில் வந்துடும் நான் சொல்ல மாட்டேன். அந்த வெளியில் வந்து உள்ளே போகும், வெளியில் வந்து உள்ளே போகும். அட்லீஸ்ட் அந்த அந்த டைட்னஸ் இருக்குல்ல உங்கள் நிப்பிளுக்கும், அந்த பிளாக்கான பார்ட், அது பேர் ஏரோலான்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அந்த டைட்னஸ் இருக்கலாம், அதுக்கு ஒரு நல்ல ஃப்ரிக்ஷன் இருக்கும் வெளியில் வந்து போகிறதுக்கு. அதை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ண உடனே வெளியில் வந்துடும் நான் சொல்லவே இல்லை. நான் அப்படி தான் பண்ணேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது சிரஞ்ச் யூஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணுவேன், அது உள்ளே போய்டும். நிப்பிள் தான் நடந்துச்சு. அப்போ டெலிவரி ஆன உடனே பண்ண அது உள்ளே போய்டும். அப்புறம் என்னால் லேட்ச் பண்ணவே குழந்தையால் லேட்ச் பண்ணவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து அது பயங்கரமாக அழ ஆரம்பிச்சு எல்லோரும் சொல்லுவாங்க ஃபார்முலா மில்க் கொடுத்துரு, ஃபார்முலா மில்க் கொடுத்துரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸாக நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் வச்சு தான் ட்ரை பண்ணுவேன், அது முடியலன்னு சொன்னோடனே தான் பாட்டில் மில்க் தருவேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டம், அந்த குழந்தை பயங்கரமாக அழுவோம், இதுதான் நடந்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன், நிப்பிள் ஷீல் வச்சு இழுப்பேன், அது உள்ளே போகும், அப்போ குழந்தை அழும், அதை லேட்ச் பண்ண முடியாது. அப்புறம் தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆகி 4 டேஸாக வந்து நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன், உடனே எனக்கெல்லாம் ஃபிக்ஸ் ஆகலை. 4 டேஸாக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் பால் கொடுக்குறது. அப்போ என்னால் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலில் சென்னையில் தான் இருந்துச்சு. அந்த சென்னையில் அந்த ஹாஸ்பிட்டல் போய் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டுன்னு போனேன். அவங்க போனால் கூட எனக்கு வந்து உட்காந்து பால் கொடுக்குறது அந்த பொசிஷன், அந்த எல்போவை தலையில் வைக்கணும், எல்போவில் தான் வந்து குழந்தையோட தலை இருக்கணும், அந்த பொசிஷன் பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர, எனக்கு வந்து வெளியில் நிப்பிள்ஸ் வந்து பாடு கிடையாது. அழுதுகிட்டே தான் நான் வந்தேன். ஸோ இது ஒரு 4 நாள் ஆச்சு. எனக்கு வந்து ஏற்கனவே டெலிவரி ஆன வலி வேறு, அதை விட அந்த வழியை விட எனக்கு இந்த வழி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நார்மலாக நிப்பிள்ஸ் வச்சுருக்க அம்மாக்கள் கூட தாய்ப்பால் கொடுக்குறது, ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய கஷ்டமான விஷயந்தான். எடுத்தோடனே நிப்பிள்ஸ் நல்லா இருக்கா பால் நல்லா கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் உள்ள நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஓகேங்களா? ஒரு ஃபீடிங் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா, குழந்தை வந்து அந்த ஃபீடிங்கோட நிப்பிளில் பால்
வருதே தவிர ஆனால் நிப்பிளில் வாய் வச்சு பால் குடிக்கிறது இல்லை. அந்த பல்பு பொசிஷன் இருக்குது, அதை வச்சு சக் பண்ணும்போது தான் நிப்பிள் வழியாக பால் வரும். நீங்களே வந்து ஒரு ஃபீடிங் போட்டை எடுத்து வாயில் வச்சு பாருங்கள், நிப்பிளில் மட்டும் சக் பண்ணால் பால் வராது, அந்த பல்பில் போய் அந்த சக்கிங் மூமெண்ட் கொடுத்தா தான் அந்த நிப்பிள் வழியாக வந்து பால் வரும். அதே கான்செப்ட் தான் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு நிப்பிள் இருக்குது இல்லை, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஏரோலாக இருக்குது, அந்த கருப்பான பகுதி இருக்குது, அங்கே தான் எல்லாமே வந்து அந்த மில்க் டக்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு, அதை சக் பண்ணால் தான் அது வழியாக பால் வரும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த நல்ல குழந்தை அழும்போது நல்ல வாயை திறந்துருக்கும், அப்படியே அவன் வாய் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவன் வாயோட பொசிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படியே வாய் திறக்கும்போது அப்படியே கொண்டு வந்து என் ப்ரெஸ்ட்டில் நான் வச்சேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டான், அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ்ட்டு சக் பண்ண சக் பண்ண ஒரு துளி ஆஃப் மில்க் வந்து அவன் வாயில் வந்துச்சு, அந்த டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவன் கண்டினியூஸாக அந்த அந்த சக்ஷனை விடவே இல்லை, அந்த சக்ஷனை அவன் விடவே இல்லை, அந்த பாலை வந்து அப்படியே இது பண்ணி 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 அப்படியே பால் ஃப்ளோ பயங்கரமாக வந்துச்சு, அப்புறம் அவன் விடவே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் வந்து பால் பாட்டில் வச்சா கூட அவன் அதை எடுக்காமல் எப்போவுமே வந்து என்னோட தாய்ப்பால் தான் அவங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிச்சு முடிச்சுட்டு பிறகு என்னோடய ப்ரெஸ்ட்டு என்னோடய நிப்பிள்ஸ் எப்போவுமே வெளியில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ குழந்தை அப்போ ப்ரெக்னன்சி எப்போ ஹஸ்பண்டு ட்ரை பண்ணால் கூட ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணால் கூட வெளியில் வராது, ஒரு நிமிஷம் வரும் அதுக்கப்புறம் போயிடும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறது அந்த அந்த செகண்ட் ஒரு ஒரு 5 minutes ஒரு 10 minutes பண்ணுவாங்க, அதுக்கு மேலே பண்ணுவாங்க, ஆனால் குழந்தைக்கு அதோட உணவு வந்து அங்கேருந்து தான் வருது. ஸோ அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் நம்ம உணவு இங்கே தான் வருது, அந்த கண்டினியூஸாக அது எதை மாதிரி சக் பண்ணால் பால் வரும்னு அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும், அந்த விதத்தில் அது சக் பண்ணும்போது உங்கள் நிப்பிள்ஸ் வெளியில் வந்துடும். நான் எல்லாத்துக்கும் சொல்ல போகிறது இதுதான், இந்த கோவிட் டைமில் வந்து நம்ம தான் நம்ம குழந்தைங்க ஃபார்முலா மில்க்கெல்லாம் கொடுத்தா இம்யூன் சிஸ்டம் வராது, நம்ம தாய்ப்பால் இருக்க நிகர் எதுவுமே கிடையாது. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராச்சும் வந்து தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை, லைக் பண்ண சொல்லலை, இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ என்னோடய ஃபேமிலி என்னோடய ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் மெயினாக. அதே மாதிரி எங்களை பார்த்து ஒரு 2 பேர் 3 அம்மாக்களாச்சும் பால் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் தான், எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நானும் அந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கேன், எங்கள் ஃபேமிலியில் எல்லா லேடிஸும் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்ருக்கோம், 4 பசங்க இப்போ எங்கள் வீட்டில், 4 பசங்களுக்கும் நாங்கள் பால் கொடுத்து தான் வளர்த்தோம். ஸோ தயவு செய்து உங்கள் ஹோப்பை விட்டுறது, இங்கே இது ஒரு நாளில் ஃபிக்ஸ் ஆக முடியாது, எனக்கு ஒரு 4 நாள் ஆச்சு, 4 நாள் நம்ம குழந்தை பிறந்தோடனே தூங்க மாட்டோம், ஃபுல்லாக உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்ருப்போம், அந்த 4 நாள் ஆச்சு நான் எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கும் அப்படி தான், இப்போ நான் காட்டுற வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃபார்முலா மில்க் குடிச்சு என் குழந்தைக்கு ஒத்துக்கவே இல்லை, பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான் அவனோட, அப்புறம் வந்து லூஸ் மோஷன் ஆச்சு, அப்புறம் அவனோட பார்த்த அண்டர்வேரில் பார்த்தா ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம குழந்தைய நம்ம சேஃபாக வச்சுக்கணும், இந்த கொரோனா டைமில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பேபியாக ஒரு ஸ்ட்ராங்கான பேபியாக நம்ம வச்சுக்கணுன்னா தயவு செய்து உங்கள் தாய்ப்பாலை கொடுங்க, ஃபார்முலா மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுங்க. நான் சொல்கிற அந்த தாய்ப்பால் சுவையை டேஸ்ட் பண்ணப்பில் குழந்தைங்க ஃபார்முலா மில்க் போக மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன், இது வந்து 19 மந்த்ஸ், இப்போ அவனுக்கு வந்து 19 மந்த்ஸ், நான் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன், நீ பாட்டில் மில்க்கு தான் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, குடிக்க மாட்டானா அவர் தாய்ப்பால் தான் குடிப்பானா, அந்த பாட்டிலில் இருக்கிறதும் என்னோட பால் தான், ஆனால் எனக்கு அவனுக்கு வந்து என்கிட்டருந்து தான் வரணுமே தவிர பாட்டிலேருந்து வேணாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு இது ஒரு கஷ்டமான ஃபேஸ் தான். பட் எல்லாருமே இதை வந்து கடந்து தான் போகணும், இந்த வீடியோவில் பாருங்கள் அப்படி அழுகுறாங்க, நான் எனக்கு தாய்ப்பால் தான் வேணும் நான் பாட்டில் கொடுக்க மாட்டேன். ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், உங்கள் குழந்தைக்கு நீங்களும் உங்கள் தாய்ப்பால் மட்டும்தான் தேவை.